வணக்கம் நண்பர்களே. இப்போ நாம் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, திருமணத்திற்கு பிறகு தன்னுடைய மனைவியோ தன்னுடைய கணவனோ ஒருவரை ஒருவர் விட்டு பிரியாமல் இருக்கக்கூடிய அந்த யோகமானது இருக்கிறதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல ஒரு விருப்பமானது இருக்கும், சரிங்களா? அதாவது கணவன் நம்மகிட்டயே இருப்பாரா, நம்ம மேலே பிரியமாக இருப்பாங்களா, மனைவி நம்ம மேலே பிரியமாக இருப்பாளா, நம்மளுடைய மற்ற விஷயங்களை காட்டிலும் அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ரொம்ப அதிகமாக நமக்கு கிடைக்குமா அப்படிங்கிறத ஒரு ஆணும் பெண்ணும் ரெண்டு பேருமே விரும்புவாங்க. இதுக்கு ஒரு விஷயம் இருக்குது, அது எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, பெண்ணோட ஜாதகத்தில் செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் கணவனை குறிக்கக்கூடியது, சரிங்களா? சரி, அந்த செவ்வாய்க்கு 1, 5, 9 முதலிய இடங்களில் சுக்கிரன் இருந்தால் இந்த பெண்ணுடைய கணவர் எப்பொழுதும் ஜாதகை பிரியாமல் இருப்பார், ஒன்று. அடுத்தது, சுக்கிரனுக்கு 2 வக்கரம் பெற்ற செவ்வாய் இருக்குன்னு வச்சுங்களேன், பெண்களோட ஜாதகத்தில் சுக்கிரனுக்கு 2 வக்கரம் பெற்ற ஜாதகம் இருந்தால் ஜாதகி அந்த பெண்ணும் அவருடைய கணவரும் ஒருத்தரை ஒருத்தர் பிரியாமல் இருப்பாங்க, சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு ஆங்கிலையும் பார்க்கலாம், பெண்ணோட ஜாதகத்தில் செவ்வாய்க்கு 2 வக்கரம் பெற்ற சுக்கிரன் இருந்தாலும் இந்த பெண்ணும் இவருடைய கணவரும் இணை பிரியாமல் ஒருவருக்கொரு விட்டு கொடுத்த வாழ்க்கையினை வாழ்வாங்க. அதாவது செவ்வாய்க்கு 2 சுக்கிரன் இருந்தாலும் சுக்கிரனுக்கு 2, அதாவது வக்கரம் பெற்றது செவ்வாய்க்கு 2 வக்கரம் பெற்ற சுக்கிரன் இருந்தாலும் சுக்கிரனுக்கு 2 வக்கரம் பெற்ற செவ்வாய் இருந்தாலும் இருவரும் பிரியாமல் விட்டு கொடுத்து வாழ்வார்கள் அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா? இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஆன்மீகம் மற்றும் ஜோதிட ரீதியான நிறைய கருத்துக்கள் சின்ன சின்னதாக உங்களுக்கு நான் அடிக்கடி கொடுத்துட்டே இருப்பேன். நன்றி, வணக்கம்.